ஃபர்ஸ்ட் ஒரு பேக்கெட் ஃபுல் பன்னீர் எடுத்துருக்கேன். இதை வந்து கட்டம் கட்டமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரே ஷேப்பாக இருக்கிற மாதிரி எல்லாம் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள், ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து பிசைஞ்சிட்டு இது இந்த மசாலாவை எல்லா பன்னீரோடு வந்து நம்ம சேர்த்து ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பன்னீருக்குன்னு டேஸ்ட் இல்லை இல்லையா, அதனால் இது கார சாரமாக கொஞ்சம் சூப்பராக நல்லாயிருக்கும். இது ஃப்ரை பண்ணி தனியாக வச்சிடணும். இதுக்கப்புறம் ஒரு குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யும் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் நான் சேர்த்துருக்கேன். ஒரு பட்டையில் ஒரு 10 முந்திரி, ஒரு 3 கிராம்பு மட்டும் சேர்த்துருக்கேன். இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு இது கூடவே பச்சை மிளகாயும் சேர்க்குறேன். ஒரு 3 பச்சை மிளகாய் 2 கீறினது, அதுவும் சேர்த்துக்கிறேன். போட்டுட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் அதில் சேர்த்துக்கிறேன். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இதுக்கப்புறம் ஒரு கை அளவுக்கு புதினா சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். புதினா நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வச்சிருக்க வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். கேரட் பீன்ஸ் ரெண்டுமே சேர்த்து 1/4 கிலோ போல் நான் சேர்த்துருக்கேன். பொடிசாக நறுக்கினது, ஓரளவுக்கு கொஞ்சம் பொடிசாக நறுக்கிக்கோங்க, நிறைய கிடைக்கும். இதுவும் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த ஆழாக்கில் நான் 1/2 ஆழாக்கு அரிசி எடுத்துருக்கேன். அப்போ 3 ஆழாக்கு தேங்காய் பால் நான் சேர்த்துக்கிறேன். 1 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் பால். ஸோ நான் அப்படி கணக்கு பண்ணி 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் பால் சேர்த்துருக்கேன். 3 ஆழாக்கு பால் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்ந்து நல்லா கலக்கி விட்டுட்டு இது கொதிக்க விட்டுருங்க. உப்பு கல்லுப்பு கொஞ்சம் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பாஸ்மதி அரிசி வந்துட்டு நான் 30 நிமிஷம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை இதோடு சேர்த்துக்கலாம். நல்லா கலக்கி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு தடவை உப்பு பார்த்துருங்க. பத்தலைன்னா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தது, அதனால் நான் சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மிதமான சூடில் ஒரு கொஞ்சம் கொதி வந்ததும் க்ளோஸ் பண்ணிவிட்டு 1 விசில் மிதமான சூடில் வச்சு எடுத்துருங்க. இப்போது ரெடி ஆகிடுச்சு, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்ச பன்னீரை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் குக்கர் க்ளோஸ் பண்ணும் போதே புதினா போட்டுட்டேன், ஆனால் அதை உங்ககிட்ட இது வீடியோவை வந்து நான் ஆன் பண்ணாமல் எடுத்துட்டேன். அதனால் புதினாவும் கொத்தமல்லி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிக்கோங்க குக்கரை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக பன்னீர் புலாவ் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.